வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. மோடி அவருடைய அமெரிக்க பயணம் முடிந்து இந்தியா திரும்பிட்டார். ராகுல் பயணத்துக்கும் மோடி பயணத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு இப்போவே நிறைய ஆய்வுக் கட்டுரைகள்லாம் வருது. அதையும் தாண்டி உளவியல் ரீதியாக வந்து மோடியை நாங்கள் வீழ்த்தி விட்டோம் அப்படின்னு நம்ம ராகுல் சொன்ன வார்த்தை ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கொள்ள வார்த்தை. நம்ம எவ்வளோ பொலிட்டிக்கல் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இதை பற்றிலாம் பேசியிருந்தாலும் இந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பிஜேபியில் நடப்பது என்ன, குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த லட்டு விஷயம் இன்றைக்கி ஏன் பேசப்படுகிறது? ஐயா மோடி வந்ததுக்கு உடனே நாயுடு கண்டிப்பாக பேசுவார், பேசி அவர்கள் ஒரு முடிவு எடுப்பாங்க இதை எப்படி கொண்டு போகிறதுன்னு. ஏன்னா இது வந்து மூணு மாநில தேர்தலில் பிஜேபிக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன்னா அங்கே காங்கிரஸ் ஆட்சி இருந்தால் பரவாயில்ல, ஜெகன் ஆட்சி தான் இது பண்ணது அப்படிங்கும்போது காங்கிரஸை நீங்கள் கூட சொல்ல முடியாது. ஜெகன் எந்த கூட்டணியிலையுமே இல்லை. அப்போ ஒரு ஸ்டேட்டில் ஜெகன் அவரை வீழ்த்தணுங்கிறதுக்காக நாயுடு பண்ணுற பிளானுக்கு மோடி முழுக்க ஆதரவு தந்து இதை பெரிய அளவுக்கு பண்ணுவாராங்கிற சந்தேகம் இருக்குது. இப்போ அதுவே ஒரு உரசலில் போயிட்டுருக்கு. இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா மோடி அவர்கள் என்ன முடிவு எடுப்பார்னு தெரியல. ஏன்னா பவன் கல்யாண் அங்கே உண்ணாவிரதம் தொடங்கிட்டார், நேற்றே திருஷ்டி பரிகாரம் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு ஆய்வறிக்கை வெளியிடறதுக்கு முன்னாடியே ஆமாங்க ஆட்சி அப்படின்னு சொல்லி ஒரு துணை முதல்வர் பண்ணுறதும் அதுக்கப்புறம் திருஷ்டி கழிக்கிறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு. அப்புறம் நேற்று ஒரு சர்ச்சை என்னென்னா குட்கா இருக்குது உள்ள, குட்கா பாக்கெட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோ. இப்படி தொடர்ச்சியாக லட்டு சர்ச்சை. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி வந்து ராகுல் காந்தி அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் புரியுது. ஏன்னா பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிதுன்னா அவர்களுக்கும் தெரியுது எங்கே அடித்தா பிரச்சனையாகும்ட்டு. இன்றைக்கி என்ன நடக்குது, மூணு மாநில தேர்தலில் பிஜேபியோட நிலைமை என்ன? ஏற்கனவே சொல்லிட்டோம், காஷ்மீரில் அவ்வளோ போட்டி வேட்பாளர்கள் கண்ட்ரோல் பண்ண முடியல. இது 2019 இல்லை, ஹரியானாவில் அதே பிரச்சனை. சவாலே விடுறாங்க சில பேர், நாங்கள் பிஜேபி ஓரளவுக்கு பண்ணுறோம். இது 2019 இல்லை, மகாராஷ்டிரா சொல்லவே வேணாம். எல்லோரும் டிமாண்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி, அங்கே பிட்னாவிஸ் எடுக்கிறதா இல்லையா. அப்போ மோடி அவர்களுடைய தலைமையின் மீது, அதாவது ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதா பற்றி யாரும் பேச மாட்டாங்கல்ல, ஒருவேளை ஜெயலலிதா பற்றி யாராவது பேசியிருந்தா அது எப்படி இங்கே பேச முடியுங்கிறீங்க? அதுதான் இன்றைக்கி மோடிக்கு நடக்குது. கொஞ்சம் யோசனை பாருங்கள். நிதின் கட்கரி தொடர்ந்து மோடியை பற்றி வைக்கக்கூடிய விமர்சனங்கள், அதுவும் அவர் கவர்மெண்ட்டை பற்றிய. மோடி ஏன் ஒரு வாரத்தை கூட பேச மாட்டாரு? தொடர்ந்து நிறைய நாட்டினுடைய பல பகுதியில் ஒரு கண்ட்ரோல் இல்லாத நிலைமை பிஜேபியில் இன்றைக்கி போயிட்டுருக்குது. யூபியில் மௌரியாவுக்கும் யோகிக்கும் சண்டை 2019 இருந்துச்சு அந்த மாதிரி. அப்போ என்ன எங்கே போய் கொண்டிருக்கிறது பிஜேபி? எல்லா அரசியல் கட்சிக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இதே மாதிரி தான் காங்கிரஸில் உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் தோத்த போது ஒரு 18 பேர் எல்லோரும் லெட்டர் எழுதினாங்க, குலாம் நபி ஆசாத் உட்பட, நீங்கள் வந்து தலைமையை வந்து மறுசீரமைப்பு பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ராகுல் காந்தி தலைவர் பதவியே ரிசைன் பண்ணிட்டு போனார். அப்போ முடிஞ்சுங்க காங்கிரஸ், அவ்வளோதான் முடிஞ்சு, இதோட காங்கிரஸ் முடிஞ்சுன்னு எல்லோரும் பேசினாங்க. அப்போ காங்கிரஸ் இருந்த நிலைமை என்ன? அப்போ ஏற்கனவே சீதாராம் கேசரி போயிட்டு சோனியா காந்தி வரும்போது காங்கிரஸ் இருந்த நிலைமை என்ன? சின்ன, அதாவது ஒன்றுமே இல்லாத காங்கிரஸை கொண்டு வந்தாங்க சோனியா காந்தி தான் சொல்லணும். அதே போல் இன்றைக்கி அதிகாரம் மட்டும் மோடிக்கிட்ட இருக்குது. கொஞ்சம் ஆழமாக யோசனை பார்த்தீங்கன்னா அடுத்து பிஜேபி அப்படிங்கும்போது, அடுத்து பிஜேபியில் நீங்கள் கண்ணு கட்டி தூரம் முறை எதிரிகள்னு ஜெயலலிதா அம்சம் கண்ணு கட்டி தூரம் முறை ஒன்றுமே தெரியல. மோடி இப்போ அடுத்த இப்போ ஆட்சி கவுரும்னு உறுதியாக நம்புகிறாங்க. இந்த மூணு ஸ்டேட்டில் அடி வாங்கினா கண்டிப்பாக ஆட்சி கவுரும். தொடர்ந்து ராகுல் காந்தி நேற்று சொன்ன வார்த்தையாக தான், இந்த மூணு மாநில தேர்தலுக்கு அப்புறம் மாற்றம் வரும். மூணு மாநில தேர்தலுக்கு அப்புறம் என்னாகும்? மகாராஷ்டிரா, ஹரியானா, காஷ்மீர், நம்ம ஜார்க்கண்ட், இங்கேருந்து ராஜ்யசபாவுக்கு எம்பிக்கள் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஏற்கனவே ராஜ்யசபாவில் பிஜேபிக்கு மெஜாரிட்டி இன்னும் கிடைக்கல. மெஜாரிட்டிங்கிறாங்க, அது மெஜாரிட்டி பத்தாது. அப்போ இவங்கள்லாம் உள்ளே போனால் எந்த நிலவரம் வரும்? ஏற்கனவே மம்தா பானர்ஜியிலேருந்து, ஸ்டாலின்லேருந்து, ரேவந்த் ரெட்டியிலேருந்து, சித்தராமையாலேருந்து, இமாச்சல பிரதேசம் எல்லாம் உங்களுக்கு குடைச்சல் கொடுக்குறாங்க. இப்போ தொடர்ந்து மகாராஷ்டிரா பணம் குளிக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் ஆட்சி உங்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி, ஹரியானா ஆளாச்சு, காஷ்மீர் சொல்ல வேணாம் முடிஞ்சு கதை, இதெல்லாம் அமைந்தால் நீங்கள் எப்படி நிம்மதியாக ஆட்சி பண்ணுவீங்க? முதல்ல என்னாச்சு, 18 ஸ்டேட்டில் பிஜேபி, எல்லா மாநில முதல்வர்களும் இவர் தான், மற்றவங்களாம் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. கொஞ்சம் யோசனை பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எப்போ வந்து வீழ்ந்ததோ, காங்கிரஸ் வந்து 2014 அவுட் ஆகுது, அதிலிருந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மாநிலங்களில் பிஜேபி ஆச்சு. நீ மேகாலயிலேருந்து சொல்லிக்கிட்டே போகலாம், ஏன்னா ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் போதும் பிஜேபி தன்னை தக்க வச்சுக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபி எந்த நிலைமையில் இருக்குது? இருக்கக்கூடிய ஆட்சியை இழந்துட்டு வரக்கூடிய சூழ்நிலை. இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன? மகாராஷ்டிராவில், ஹரியானாவில் வந்த எம்பி தேர்தல் ரிசல்ட் என்ன? அப்போ எல்லோரும் கேட்குற மாதிரி தான், நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் தாங்க.
எம்பி எலெக்ஷனில் யாரை நீங்கள் முன்னிறுத்துனீங்க? ஐயா மோடி. மோடி தானே முகம். அங்கே யாராவது முகம் இருக்காங்களா இதில் பிஜேபிக்கு? அங்கே நம்ம மகாராஷ்டிராவில் பிட்னாவிஸ் இருந்தார், அவரையும் இல்லைன்ட்டீங்க. மோடி தான். மோடி எம்பியே தோற்று போச்சு, எப்படி எம்எல்ஏ ஜெயிக்கும்? அந்த அஞ்சு மாதத்தில் என்ன நீங்கள் கொடுத்தீங்க? ஒன்றுமே கொடுக்கலையே. லட்டு அல்வா இந்த கதையே பேசிகிட்டு இருக்கீங்க. சரி, இப்போ ஹரியானாவில் என்ன கொடுத்தீங்க? பத்தில் அஞ்சு போச்சு, எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க? அப்போ எது அதாவது என்னன்னாங்க, ஒரு ஒரு மனிதர் மேலே ஒரு நாள் நம்பிக்கை வேணும், ஒரு கட்சி மேலேயாவது நம்பிக்கை வேணும். மனிதர் மேலேயும் நம்பிக்கை இல்லை, கட்சி மேலேயும் நம்பிக்கை இல்லை. பிஜேபி தவறான பாதையில் அழைத்து செல்கிறது அப்படிங்கிறத வெறு வெகுஜன மக்கள் புரிஞ்சுட்டுதானே தான் எம்பியில் இந்த மாதிரி ஒரு அடியை கொடுத்தாங்க. அந்த அடிக்கும் காரணம் காங்கிரஸ் பண்ண தவறு. கடைசியாக என்ன நடந்தது? காங்கிரஸில் கேடரே வேலை செய்யலை நிறைய ஊரில். ஏன்னா அங்கே அவங்க உத்தரப்பிரதேசலாம் ஆளே இல்லைங்க. ஏதோ அகிலேஷ் புண்ணியத்தில் ஒரு அலை தான் அடிச்சதுங்களா, இல்லைன்னா இதெல்லாம் சாத்தியப்படுத்துறதுக்குல்ல. இப்போ இந்த அனுராக் ஜெயிச்சார் அந்த மாதிரி தான், 3% இருந்தவர் 3% போனதுன்னா மக்களுடைய எழுச்சி, மக்கள் நம்ம முடிவு பண்ண அப்பப்பா பிஜேபியே வேணாம்ப்பா, ரொம்ப படுத்துகிறாங்க, அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றுறாங்க. இப்படி போயிட்டு திடீர்னு ஆளுநர் நேற்று அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேசுகிறாரு. இப்போ ஆளுநர் ரவியை பதவியை விலகணும் அப்படின்ட்டு ஜெயராம் ரமேஷ் சொல்கிறார். அப்போ உளவியல் ரீதியாக பிஜேபிக்கு பல இடங்களிலிருந்து ப்ரெஷர் வருது. இதை எப்படி நீங்கள் தாங்குவீங்க? ஏன் என்ன 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 முடிவெடுப்பீங்க? அதனால தான் சொல்கிறாரு, மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பிஜேபிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக ஒரு ஸ்டாப் பண்ணுற ஒரு ஸ்டாப்பிங் இது கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா பொது சிவில் சட்டம் என்னென்னமோ சொன்னாலும் எதுவுமே நிறைவேற்ற முடியாதுன்னு அவங்களுக்கு மக்களுக்கும் தெரியும். ஒரே நாடு ஒரே தேர்தல், மக்கள்கிட்ட போய் கேளுங்க, அதை எப்படிங்க நிறைவேற்ற முடியும்? மெஜாரிட்டி மக்களுக்கு வந்து நிறைவேற்ற முடியுமா? இல்லை மெஜாரிட்டி இல்லைங்க, ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. அப்போ எப்படி இருந்த மோடி எப்படி வந்துட்டாருங்கும்போது இனிமேல் ஆளக்கூடிய ஒவ்வொரு நாளும் இறங்கும் முகம்தான். காங்கிரஸ்லேருந்து மற்ற எதிர்கட்சிக்கு பேசுகிறதுக்கு நிறையா கண்டென்ட் இருக்குது. இப்போ கொஞ்சம் யோசனை பாருங்கள், நாயுடுக்கு மோடி ஆதரவு தந்தால் ஜெகனோட எதிர்ப்பை சந்திக்கணும். நீங்கள் கேட்கலாம், ஜெகனுக்கு என்னங்க, ஒரு 7 MP தான் இருக்காங்களா? 2 பேர் தான், 7 MP எம்பி தானே. இன்றைக்கி இருக்க நேரத்தில் 1 MP தான். சரி, அப்போ ஜெகனை பகைச்சிட்டா என்ன ஆகும்? ஜெகன் இன்னும் வலிமையாக என்ன சொல்லுவார்? காங்கிரஸ் கூட்டணியில் போய் சேருவார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் குறிப்பாக சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய ஆந்திராவில் இந்தியா கூட்டணிக்கு ஒரு ஹோல்டு கிடைக்குது. சார் அதே விடுங்க, ஜெகனுக்கே இந்தியா கூட்டணிக்கே வரலை. இப்போ ஜெகனால் உங்களுக்கு இழப்பு தான். ஜெகனை உள்ளே வச்சிங்கன்னா, இப்போ ஏற்கனவே இப்போ காங்கிரஸ் என்ன சொல்லுது, அங்கே இருக்கக்கூடிய ஷர்மில என்ன சொல்கிறாங்க, ஜெகனும் மோசம் நாயுடுவும் மோசம், ஜெகனுக்கு பேச தகுதியே இல்லைன்னு. அங்கே பிஜேபி வளராது, காங்கிரஸ் ஓரளவுக்கு வளரும். அதனால் இன்றைக்கி அதாவது நீங்கள் கூட்டணி வைக்கும்போது சில சாதக பாதகங்கள் இருக்குது, அதை மோடி மாட்டிக்கிட்டார். ஏன் இவர் நம்ம நிதீஷ், அங்கே இருக்கக்கூடிய தலித் வாக்குகள், நீங்கள் பண்ணுற தலித் விரோத செய்திகளாக செயல்களால் நீ என்னாச்சு? ஒன்று வேணாம், இந்தியா முழுக்க இன்றைக்கி என்ன நிலவரம், இப்போ இந்த 3 மாநிலத்தில் என்ன நிலவரம் வந்து ரிப்போர்ட் என்ன? ஹரியானாவில் உங்களுக்கு தெரியும், குமாரி சஜா ஏற்கனவே 21% அங்கே இருக்கக்கூடிய தலித் மக்கள் சமர். இப்போ கடைசியாக வந்த ரிப்போர்ட் படி மொத்தமாக ஓட்டு போடுவாங்க, கண்டிப்பாக 18 அப்படியே உழுவுங்கிறாங்க. 21 அதுவும் சந்தேகம் தான், மிச்சம் 2 உழுந்துடும் சார் பிஜேபிக்கு போவாது. மகாராஷ்டிரா சொல்லவே தேவையில்லை, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா கருத்து கணிப்பிலையும் மராத்தா ஆட்கள் போடுறத விட தலித் மக்கள் இன்றைக்கி காங்கிரஸை நம்புகிறாங்க. அது ராகுல் காந்தியால், அந்த இடஒதுக்கீடு பிரச்சனையால், பழங்குடியினர், இப்படி ஒட்டுமொத்தமாக எந்த சமூகம் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக இருந்தோ எல்லா இன்றைக்கி வந்துட்டாங்க. நம்ம எப்பயுமே சொல்கிற வரலாறுல நிகழ்ந்து தான், நீங்கள் ஒரு ஆட்சிக்கு வந்துட்டு எல்லாருக்கும் திருப்திப்படுத்த ஆட்சி கொடுக்க முடியாது. சரி, திருப்திப்படுத்த ஆட்சி கொடுக்க வேணாம், இருக்கிற சமூகங்கள் கைவிட்டு போகக்கூடாது. ஏன் போது பிராமின் வந்து நீங்கள் என்ன செஞ்சாலும் ஓட்டு போடுவாங்க, பூமிகார் மோடி என்ன செஞ்சாலும் ஓட்டு போடுவார், ஆனால் ஏன் தலித் மக்கள் ஓட்டு போடணும், ஏன் பழங்குடியினர் ஓட்டு போடணும்? அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி மோடியுடைய வெளிநாட்டு பயணத்துக்கு பிறகு வந்த ஆய்வெல்லாம் பார்க்கும்போது ராகுல் காந்தி பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணார். இவர் என்ன பண்ணாருன்னே தெரியல, லெவன்ஸ் கே சந்தி அது இது ஒரு பெரிய இம்பேக்ட் இல்லை. ஒரு இந்திய பிரதமர் போகிறாருன்னு பேசுனது என்ன, போய் முதலாளிகளை சந்திக்க போகிறாரு, ஒன்றும் என்ன பண்ணார் ஏது பண்ணார் ஒரு ரிசல்ட்டுமே இல்லை. ரிசல்ட்டே இல்லாமல் எதுக்கு போனார், ஏன் போனார்? அப்போ இன்றைக்கி வந்து இந்தியா முழுக்க என்ன நடக்குது, யாரை பற்றி பேசுகிறாங்க, என்னப்பா ராகுல் காந்தி வந்து இடஒதுக்கீடை பற்றி பேசுகிறாரு, மோடி வந்து அவுட் ஆகிட்டாருன்னு பேசுகிறாரு. அப்போ ஒரு காமன் மேன்ட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க மோடியோட ஆச்சில், அதையும் தாண்டி தேவையில்லாமல் பிரச்சனைலாம் கிடையாது. இந்த லட்டு மேட்டர்லாம் எதுக்குங்க, லட்டு மேட்டர் நாயுடு கிளப்பினாலும் மோடிக்கு என்ன கிளப்பினா தான் நினைப்பாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா, இது ஒரு திட்டமிட்ட சதியாக இருக்கலாம், பிஜேபியும் மோடியும் நாயுடு சேர்த்தா தான் நினச்சிட்ருக்கோம். இப்போ இன்றைக்கி நாயுடுகிட்ட மோடி வருவார், வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வராரு. வந்துட்டு மோடி என்ன சொல்லுவார், தெய்வ குத்தம் ஆகிடுச்சே, நானும் வந்து ஏதாவது ஒரு கோயிலில் போய் சொன்னாலும் சொல்லுவார்.
இது கண்டென்ட்டு. ஆனால் என்னென்னா இந்த கண்டென்ட் எடுபடாத கண்டென்ட்டுன்னு பிஜேபியில் இருக்க நிறைய பேருக்கு தெரியும். என்னங்க அது காங்கிரஸ்னால் பேசலாம், இதை போய் பேசலாமனு தொடர்ந்து சொல்கிற மாதிரி பிஜேபி வலுவிழந்து கொண்டு இருக்கிறது. பிரதமருடைய வாழ்க்கையில் தடுமாற்றம் தெரிகிறது. எல்லா ஆளுக்கும் ஒரு காலத்துலேருந்து சிங்கம் நாட்டுக்கு ராஜாவாக இருக்கும், அதே வயசாகி போய் எந்திச்சே நடக்க முடியாது. ஆனாலும் ராஜான்னு நினச்சிட்டு இருந்தால் புதுசாக ஒரு இளம் சிங்கம்லாம் வந்துடும். அவரை பார்த்து இளவரசர் இளவரசர்னு சொன்னால் உண்மையிலே இளவரசர் தான், மன்னர் வந்து இன்னும் அப்படியே ஒதுங்கி ஒடுங்கிடுவார். இதானே நடந்துட்டு இருக்குது. அதனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் தேவையில்லாமல் ராகுல் காந்தியை பெரியாள் ஆக்கி விட்டார்கள். இப்போ என்னென்னா ராகுல் காந்திக்கு இணையாக ஒருத்தரை கொண்டு வரத்துக்கு பிஜேபி திண்டாடுகிறது. நீங்கள் வேணால் பாருங்கள், அடிச்சுக்குவாங்க, மோடி விடமாட்டார், இவங்க மோடி இவங்க என்ன யோசிக்கிறாங்க, மோடிக்கு அடுத்து யாரை இப்போவே கொண்டு வரணும், டக்குன்னு மோடி போனோன்னா டக்குன்னு இப்படி இன்னொருத்தரை கொண்டு வருவீங்க. ஏன்னா அதுக்குள்ளே யோகியை மோடி காலி பண்ணிட்டாருன்னா இந்த சிக்கல்கள் இருக்கிறது. இது எப்படி பிஜேபி சரி போகிற போது, ஆனால் ஒன்றே ஒன்று தான், எல்லோரும் சொல்லுவாங்கள்ல ஒரு நாட்டுக்கு ஒரு எதிர்க்கட்சி தேவை அப்படின்னு முடியல, நம்மளும் சொல்கிறோம் ஒரு நாட்டுக்கு எதிர்க்கட்சி தேவை. பிஜேபி எதிர்க்கட்சி அரசியல் பண்ணலாம், ஏன்னா காங்கிரஸ் பண்ணிட்டாங்களே, பிஜேபி எதிர்க்கட்சி அரசியல் பண்ணுங்கள், உங்கள் மேலே இடி சிபிஐ ரைட்லாம் விடும், உங்களை நிறைய பேர் தூக்கி உள்ளே போடுவாங்க, உங்களை சிதறடிப்பாங்க. வினை விதைத்தால் வினை விதையும் கண்டிப்பாக நடக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.